சங்கில் சக்கரம் அபயகஸ்தம் மார்பல மகாலட்சுமி சீனிவாச பெருமாள் அமர்ந்த திருக்கோலம் ஸ்ரீதேவி பூமி தேவி தாயார் இங்க நந்தி தேவர் மனுஷ ரூபத்துல இருக்கார் நான் பெருவாதாசி பெருமாளை சேவிக்க போகும்போது துவாரபாலோட அனுமதி இல்லாம போக கூடாது அவளுடைய அனுமதி இல்லாம போனதுனால அவருக்கு சில துவாரபாலோடைய சாபம் ஏற்பட்டவர் இந்த சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும்போது மகா பெருமாள்கிட்ட கேட்கிறார் நந்திபுர விண்ணகரம்னு செண்பகாரண்ய கேத்திரம் இருக்கு அந்த செண்பகாரண்ய கேத்திரத்துல போய் தவத் பண்ணீங்கன்னா அவருக்கு இந்த சாபம் வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்றார் அதே மாதிரி இந்த செண்பகாரண்ய கேத்திரத்துல தவத் பண்ணிட்டு இருக்கார் இப்ப பெருமாள் கிழக்கு முகமா இருந்த பெருமாள் மேற்கு முகமா சேவை சாதிச்சு நந்தி தேவரை வாழ்னு கூப்பிட்டு அபயன்பண்றார் அதனால நந்திபுர விண்ணகரம்னு பேர் இங்க மனுஷ ரூபத்துல அதிகார நந்தியா தபத் பண்றார் இந்த பக்கம் சதுர்முக பிரம்மா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையும் சேர்ந்து சேவிக்கக்கூடிய ஸ்தலம் உற்சவர் ஜெகநாத பெருமாள் ரட்சக ஜெகநாதன் திருநாள் திருமங்கை ஆழ்வாரால பத்து வாசனம் மங்களாசாசனம் இருக்கு அஞ்சு வாசனம் ராமாவதாரமாகவும் அஞ்சு வாசனம் கிருஷ்ணாவதாரமாகவும் அடிக்கார் பிறகு சங்கு சக்கரம் வில் கதை கத்தியோட இருப்பார் பஞ்சாயுதமும் உண்டு பஞ்சாயுதத்துக்கும் திருமங்கை ஆழ்வார் இங்க மங்களாசாசனம் 108 திருப்பதியில 21வது திவ்ய தேசம் இந்த பெருமாளா யார் இந்த பிறவியில வந்து சேவிக்கிறாளோ அவளுக்கு நேர வைகுண்டம் தான் அடுத்தது பிறவியே கிடையாது பெருமாளை வந்து இங்க மேற்கு பத்த சந்தி தாயார் கிழக்கு குருமா சந்தி தாயார் கிழக்கு முகமா தபாஸ் பண்ணதுனால பெருமாள் மேற்கு முகமா சேவை சாதிச்சு திருக்கலாம் நினைக்கிறார் அதனால தாயாரும் பெருமாளும் எதிர் சேவை இங்க தாயாரும் பெருமாளும் இங்க பிரார்த்தனா மூர்த்தி தாயாருக்கு மாசா மாசம் வளர் பெற அட்டமையில ஹோமம் நடக்குது ஸ்ரீசுத்த ஹோமம் நடக்குது அதெல்லாம் நமக்கு எந்த ஒரு பிரார்த்தனையா இருந்தாலும் அதை நிறைவேறும்